அனைவருக்கும் வணக்கம் மை நேம் இஸ் ஏ கிங்ஸ்லி அசாரியா ஐ எம் ஸ்டடிங் இன் டான் போஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை ஐ எம் ஆல்சோ எ ஸ்டூடண்ட் ஆஃப் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி அனைவருக்கும் வணக்கம் மை நேம் இஸ் ஏ கிங்ஸ்லி அசாரியா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எவல்யூஷன் அப்படின்ற டாப்பிக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஷார்ட்டாக எவல்யூஷன்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வீடியோவில் இந்த எவல்யூஷன் லெசனை டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த லெசனில் எவல்யூஷன்ஸை மட்டும் பார்க்காம இந்த எர்த் எப்படி உருவாச்சு அடுத்து ஆர்கனிசம்ஸ் எப்படி உருவாச்சுன்னு பார்க்க போகிறோம் அதாவது கிரியேஷன் ஆஃப் எர்த் அடுத்து ஆரிஜின் ஆஃப் லைஃப் இதையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எர்த் உருவானதுக்கு பல தியரிஸ் இருக்குது அதாவது பல கோட்பாடுகள் இருக்குது இந்த தியரிஸ்னால் என்ன இப்போ எர்த்து உருவாச்சுன்றதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளே யார்ட்டையாச்சும் எர்த்து எப்படி உருவாச்சுன்னு கேட்டோம்னா சில பேர் வந்து தானாக உருவாச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து மீட்டியோரைட்ஸ் அடுத்து மற்ற பிளானட்ஸ்லாம் சேர்ந்து எர்த் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கடவுள் உருவாக்குனாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இது எல்லாமே ஒவ்வொரு தியரிஸ் தான் இந்த மாதிரி பல தியரிஸ் எர்த் உருவானதுக்கு அடுத்து லைஃப் உருவானதுக்கு இருக்குது இதில் சயின்டிஸ்டால் ஆல்மோஸ்ட் ஏற்றுக்கொள்ளப்படுற தியரிஸ் அஞ்சு தான் இருக்குது அதெல்லாம் என்னென்னு தான் அதை பற்றி எக்ஸ்பிளைண்டாக இதில் இப்போ பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் பிக் பேங் தியரி பயோஜெனிசிஸ் அண்ட் கெமிக்கல் எவல்யூஷன் இதெல்லாம் தான் எர்த் உருவாச்சு அப்படின்றதுக்கு சயின்டிஸ்டால் ஆல்மோஸ்ட் ஏற்றுக்கொள்ளப்படுற தியரிஸ் இப்போ இந்த தியரிஸை பற்றி தான் எக்ஸ்பிளைண்டாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கிரியேஷன் பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்பெஷல் கிரியேஷன் தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான் இந்த எர்த்தை வந்து உருவாக்குச்சுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சக்தி அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா கடவுள்னு சொல்லுவோம் அந்த கடவுள் தான் இந்த எர்த்தை உருவாக்குனாங்க இந்த எர்த்தில் உள்ள ஆர்கனிசம்ஸ் அதோட இந்த ஹோல் யூனிவர்ஸவே கடவுள் தான் உருவாக்குனாங்க அப்படின்னு தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷனில் சொல்லியிருக்காங்க டோட்டலாக இதுதான் ஸ்பெஷல் கிரியேஷன் தியரி அடுத்து நம்ம பார்க்க போகிற தியரி பேர் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனை ஏ பயோஜெனிசிஸ்னு சொல்கிறாங்க த டேர்ம் ஏ பயோஜெனிசிஸ் வாஸ் காயின்ட் பை தாமஸ் ஹக்ஸ்லி அதாவது இந்த ஏ பயோஜெனிசிஸை கண்டுபிடிச்சவர் பேர் தாமஸ் ஹக்ஸ்லி இவர் தான் தாமஸ் ஹக்ஸ்லி உயிரற்ற பொருள்லேருந்து உயிருள்ள பொருள் வர்றது பேர் தான் ஏ பயோஜெனிசிஸ் அதாவது ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு இப்போ பார்க்கலாம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் கொஞ்சம் ப்ராத் வந்து ஊற்றி வச்சுருக்காங்க ப்ராத்னா என்னென்னா நம்ம காய்கறி அடுத்து மீட்லாம் வந்து வேக வைக்கிறப்போ வர அந்த தண்ணி பேர் தான் ப்ராத்னு சொல்லுவோம் இப்போ இந்த கிளாஸ் கண்டெய்னரில் கொஞ்சம் ப்ராத் ஊற்றிருக்காங்க வேற ஒரு சின்ன ஸ்டவ் வச்சுருக்காங்க இதை வச்சு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ப்ராத்தில் வந்து நிறைய லிவிங் ஆர்கனிசம்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம சாதாரணமாக வாட்டர் எடுத்தோம்னாலே அதில் நிறைய லிவிங் ஆர்கனிசம்ஸ் இருக்கும் எக்ஸாம்பிள் பாக்டீரியா அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் நிறையா இருக்கும் இப்போ நம்ம அந்த வாட்டரை வந்து ஹீட் பண்ணோன்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் இறந்து போயிடும் இதனால தான் ஃபீவர் இருக்க மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் பாயில்டு வாட்டர் கொடுக்குறாங்க ஏன்னா அதில் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் இறந்து போயிருக்கும் ஸோ இப்போ இந்த ப்ராத் வந்து இந்த ப்ராத்குள்ளே லிவிங் ஆர்கனிசம்ஸ் நிறையா இருக்குது அதனால் இப்போ இதை வந்து ஹீட் பண்ணுறோம் இதை ஹீட் பண்ணுறதுனால அதில் உள்ள அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் இறந்து போயிடும் ஸோ இப்போ இது வந்து நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இப்போ இந்த கண்டெய்னரை வந்து க்ளோஸ் பண்ணணும் அதனால் ஒரு கார்க்கை வச்சு இந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஏர் டைட்டாக இருக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து வெயிட் பண்ணி பார்க்குறப்ப அதில் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் க்ரோ ஆகிறது தெரியுது ஸோ இங்கே வந்து இந்த ப்ராத் வந்து நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இதிலிருந்து இப்போ இந்த லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு ஸோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட்லேருந்து லிவிங் ஆர்கனிசம்ஸ் வந்துருச்சு இதுதான் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தியரி பேர் பிக் பேங் தியரி இந்த பிக் பேங் தியரியில் வந்து எர்த் எப்படி உருவாச்சுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த ஹோல் யூனிவர்ஸே உருவாச்சு அடுத்து எப்படி வாட்டர் உருவாச்சுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பிக் பேங் தியரியில் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட் ஸ்பேஸில் ரொம்ப பயங்கரமாக வெடிச்சிருக்கு அது வெடித்ததுனால அதிலிருந்து பல கற்கள் வந்து சிதறி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு
அப்படி எக்ஸ்பேண்ட் ஆனது தான் இந்த யூனிவர்ஸ். அது அப்போ எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நாளுக்கு நாள் நம்ம யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாகிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இது இப்படி வெடித்ததுனால நிறைய கேலக்சிஸ் உருவாயிருக்கு. அந்த சிதறின எரிக்கற்கள் மூலயமா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால நிறைய கேலக்சிஸ் வந்து உருவாகியிருக்கு. நடுவில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் வந்து நடுவில் இருந்து அதோட கிராவிடேஷ்னல் புல்னால் மற்ற கற்களை ஈர்த்து அது வந்து ஒரு கேலக்சியாக ஃபார்ம் ஆயிருக்கு. இது மாதிரி தான் நம்ம எர்த்தும் வந்து உருவாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து எர்த்து உருவாகிறப்ப எர்த்தில் ஒரு ப்ராப்பரான அட்மாஸ்பியரே இல்லை. ஆனால் அங்கே வந்து நிறையா அமோனியா, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பரும் இருந்திருக்கு. இந்த கேஸஸ்லாம் ஃபஸ்ட்டு எர்த்தில் எப்படி வந்திருக்கும்? எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எர்த் வந்து உருவாகிறப்ப ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்கு. அதாவது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. எர்த்தில் வந்து எல்லா இடத்துலையும் எரிமலைகள் வெடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அதோட எல்லா இடத்துலையும் லாவா இருந்திருக்கு. சொல்லப்போனால் எர்த் வந்து ஒரு சின்ன சன் மாதிரி இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ ஹீட்டாக இருந்த இந்த எர்த்தில் வந்து அந்த லாவா, அந்த எரிமலை குழம்பு வந்து ஓடுறப்ப அதிலிருந்து சில கேஸஸ் வந்திருக்கு. அந்த கேஸஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த வாட்டர் வேப்பர் தான் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனாக மாறியிருக்கு. எப்படின்னா நம்ம சன்னோட அல்ட்ரா வயலண்ட் ரேஸ் இந்த வாட்டர் வேப்பரை ஸ்பிளிட் பண்ணியிருக்கு. ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் இந்த வாட்டர் வேப்பரை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே ஓசோன் லேயரும் கிரியேட் ஆகுது. எப்படின்னா வாட்டர் வேப்பர்லேருந்து பிரிஞ்ச ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் வந்து சன்னோட அல்ட்ரா வயலண்ட் ரேஸ் பட்டு ஆக்சிஜன் ஆட்டம்ஸாக பிரியுது. ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ்லேருந்து ஆக்சிஜன் ஆட்டம்ஸாக பிரியுது. இப்போ இந்த பிரிஞ்ச ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து மற்ற ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸோட கம்பைன் ஆகி அது வந்து ஓசோன் மாலிக்யூல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஓசோன் மாலிக்யூல்ஸ் தான் ஓசோன் லேயராக க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் டெம்பரேச்சரும் லோவாக ஆரம்பிச்சிருக்கு. அதோட இந்த வாட்டர் வேப்பர்ஸும் ரெயினாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே மழையும் பெய்யுது. ஸோ இப்போ இங்கே மழை பெஞ்சதுனால நிறையா வாட்டர் பாடிஸ் க்ரியேட் ஆகுது. லைக் சீ, ரிவர், இந்த மாதிரி நிறையா வாட்டர் பாடிஸும் க்ரியேட் ஆகுது. இந்த வாட்டர் பாடிஸ்லேருந்து, இந்த வாட்டர்லேருந்து தான் ஆர்கானிசம்ஸ் வந்து உருவாகியிருக்கு. இந்த வாட்டர்லேருந்து தான் ஆர்கானிசம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எர்த்தில் உருவாகியிருக்கு. இதுதான் இந்த பிக் பேங் தியரி. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தியரி பேர் தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ். இந்த தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் ஏ பயோஜெனிசிஸ்க்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனுக்கு ஆப்போசிட் தான் இந்த பயோஜெனிசிஸ். ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் லிவிங் ஆப்ஜெக்டில் இருந்தால் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த தியரி ஆஃப் பயோஜெனிசிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்ம்ஸில் இருந்தால் தான் அடுத்தடுத்த ஆர்கானிசம்ஸ்லாம் வந்திருக்குன்னு இந்த தியரி ஆஃப் பயோஜெனிசிஸில் சொல்லியிருக்காங்க. இந்த தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் வந்து கண்டுபிடிச்சவர் பேர் ஹென்ரி பாஸ்டியன். த டேர்ம் பயோஜெனிசிஸ் வாஸ் காயின்டு பை ஹென்ரி பாஸ்டியன். இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணது லூயிஸ் பாஸ்டர். நம்ம ஆல்ரெடி லூயிஸ் பாஸ்டர் பற்றி பார்த்துருப்போம். ஏன்னா லூயிஸ் பாஸ்டர் தான் பாஸ்டரைசேஷன் மெத்தட் ஆஃப் ப்ரிசர்வேஷனை கண்டுபிடிச்சவர். இப்போ இந்த லூயிஸ் பாஸ்டர் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் கில்டு ஈஸ்ட் வந்து வச்சுருக்காரு. ஈஸ்ட்ன்றது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். அந்த கில்டு ஈஸ்ட்டை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுருக்காரு. அதிலேருந்து லைஃப் ஃபார்ம்ஸ் எதுவுமே உருவாகலை. ஸோ நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து லிவிங் ஆர்கானிசம் வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த மேலே மூடி வச்சுருந்தா அந்த கார்க்கை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. கார்க்னா வந்து ஏர் டைட்டாக அந்த கண்டெய்னர் இருக்கிறதுக்காக கார்க்கு வச்சு மூடியிருப்பாங்க. அந்த கார்க்கை வந்து இவர் வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓப்பன் பண்ணோடனே அதுக்குள்ளே ஏர்லாம் போகுது. போனதுக்கப்புறம் அதிலிருந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஏர் போகிறப்ப தான் ஒரு ப்ராடக்டில் லிவிங் ஆர்கானிசம் வருது. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே ஏர்லேயே நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்திருக்கும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் போய் அந்த கில்டு ஈஸ்டில் பட்டு தான் அங்கே புது ஆர்கானிசம்ஸ் உருவாகுது. ஸோ ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்ம்ஸ்லேருந்து தான் நியூ ஆர்கானிசம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இதுதான் தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற தியரி பேர் கெமிக்கல் எவல்யூஷன். இந்த கெமிக்கல் எவல்யூஷன்னா ஆல்மோஸ்ட் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுற தியரி.
இந்த அஞ்சு தியரிஸ்லேயே இந்த கெமிக்கல் எவல்யூஷன் தான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுற தியரி. இந்த தியரி பற்றி எக்ஸ்பிளைண்டாக நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.